Hi students, SLC Mathematics Chapter Seven Mensuration Example Seven Point Twenty One. The volume of the solid hemisphere is twenty nine thousand one hundred and six centimeters cube. Another hemisphere whose volume is two two third of the above is carved out. Find the radius of the new hemisphere. ஸோ நமக்கு ஒரு சாலிட் ஹெமிஸ்பியர் இருக்குது அதனோடய வால்யூம் கொடுத்துட்டாங்க இதிலேருந்து ஒரு ஹெமிஸ்பியரை நம்ம வெட்டி எடுக்கிறோம் நம்ம வெட்டி எடுக்கக்கூடிய அந்த புது ஹெமிஸ்பியருடைய வால்யூமானது நம்ம பழைய ஹெமிஸ்பியரோட வால்யூம் மாதிரி டூ தேர்ட் இருக்குது அப்படின்னா அந்த புது ஹெமிஸ்பியருடைய ரேடியஸ் என்ன அப்படின்றதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் formula நமக்கு தெரியும் ஆஃப் ஹெமிஸ்பியர் வி ஈக்குவல் டு பை த்ரீ cubic units. கியூபிக் யூனிட்ஸ் இதுதான் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா ஸோ இங்கே கிவன் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் கிவன் hemisphere வால்யூம் எவ்வளோ அப்படின்னா இஸ் is நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் க்யூப் அதே போல் இதிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஹெமிஸ்பியர் அதாவது வால்யூம் ஆஃப் நியூ ஹெமிஸ்பியர் எப்படி இருக்குன்னா டூ தேர்ட் ஆஃப் த எபோ இப்போ டூ தேர்ட் ஆஃப் அப்படின்னால இப்போ டூ பை த்ரீ இன்ட்டு வால்யூம் ஆஃப் நம்ம ஆரம்பத்தில் இருந்தது ஒரிஜினல் ஹெமிஸ்பியர் ஸோ இதில் வால்யூம் ஆஃப் நியூ ஹெமிஸ்பியர் நமக்கு தெரியாது ஸோ இந்த இடத்துல ஃபார்முலா சப் பண்ணிக்கலாம் எவ்வளோனா இட் இஸ் டூ பை த்ரீ பைஆர் யூ ஸோ இந்த டூ பை த்ரீ அப்படியே போட்டுக்கலாம் வால்யூம் ஆஃப் த ஒரிஜினல் ஹெமிஸ்பியர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோனா இட் இஸ் ட்வெண்ட்டி நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் டூ பை த்ரீ டூ பை த்ரீ கேன்சல் பண்ணலாம் பையோட வேல்யூ வந்து 22 டூ பை செவன் இன் டூ ஆர் ஈக்குவல் டு நைன் மட்டும் வேணும்னா 29106 நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் 7 பை ட்வெண்ட்டி டூ போயிடும் இப்போ இந்த கால்குலேஷன் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் இப்போ லெவன் டேபிளில் கட் பண்ணால் லெவன் டூ சார் டுவெண்ட்டி டூ லெவன் டூ சார் டுவெண்ட்டி டூ ரிமைண்டர் செவன் செவன்ட்டி ஒன் இருக்கும் லெவன் சிக்ஸ் சார் சிக்ஸ்டி சிக்ஸ் செவன்ட்டி ஒனில் நம்ம சிக்ஸ்டி சிக்ஸ் போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஃபைவ் ஃபிஃப்டி இருக்கும் லெவன் ஃபோர் சார் ஃபார்ட்டி ஃபோர் ஃபிஃப்டியில் ஃபார்ட்டி ஃபோர் போயிடுச்சுன்னா ரிமைனிங் சிக்ஸ் அப்போ சிக்ஸ்டி சிக்ஸ் லெவன் சிக்ஸ் சார் சிக்ஸ்டி சிக்ஸ் ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்டூ செவன் டிவைடட் பை டூ ஸோ டூ டேபிளில் கட் பண்ணால் டூ ஒன் சார் டூ டூ த்ரீ சார் சிக்ஸ் டூ டூ சார் ஃபோர் டூ த்ரீ சார் சிக்ஸ் ஸோ நமக்கு ஆர் க்யூப் இருக்குது இதிலிருந்து ஆர் கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா இதை வந்து கொஞ்சம் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம் அப்போ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீயை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் எயிட் ப்ளஸ் ஒன் நைன் என்னோடய சம் நைன் வரனால இது கண்டிப்பாக த்ரீ டேபிளில் வரும் த்ரீ ஃபோர் சார் டுவெல் ரிமைண்டர் ஒன் த்ரீ ஃபோர் சார் டுவெல் த்ரீ ஒன் சார் த்ரீ ஸோ அகைன் த்ரீ டேபிள் எடுத்துக்கிட்டால் த்ரீ ஒன் சார் த்ரீ ரிமைண்டர் ஒன் த்ரீ ஃபோர் சார் டுவெல் ரிமைண்டர் டூ த்ரீ செவன் சார் டுவெண்ட்டி ஒன் மறுபடியும் த்ரீ டேபிள் எடுத்தோம்னா த்ரீ ஃபோர் சார் டுவெல் ரிமைண்டர் டூ த்ரீ நைன் சார் டுவெண்ட்டி செவன் ஸோ செவன் டேபிளில் செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் செவன் ஒன் சார் செவன் ஸோ நம்ம இப்போ அதை எப்படி ஃபேக்ட்ரைஸ் பண்ணியிருக்கோம் த்ரீ இன் டூ த்ரீ இன் டூ த்ரீ இன் டூ செவன் இன் செவன் ஆல்ரெடி நமக்கு இந்த இடத்துல ஒரு செவன் இருக்குது அதையும் எழுதிக்கலாம் இப்போ இது ஆர் க்யூபாக இருந்தால் இதில் வந்து நம்ம ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஸோ ஆர் ஈக்குவல் டு இந்த மூணு த்ரீக்கு ஒரு த்ரீ எழுதிக்கலாம் மூணு செவனுக்கு ஒரு செவன் எழுதிக்கலாம் அப்போ த்ரீ செவன் சார் டுவெண்ட்டி ஒன் அப்போ நியூ ஹெமிஸ்பியருடைய ரேடியஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா இட் இஸ் ட்வெண்ட்டி ஒன் யூனிட் சென்டிமீட்டரில் இருக்குது ஸோ இட் இஸ் ட்வெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர் ஸோ இதான் நம்ம கொஸ்டினோட ஆன்சர் தேங்க்யூ